الحمد لله وكفى والسلام على عباده الذين اصطفى اما بعد இந்த 10 நிமிடங்கள் உடைய ஷவ்வால் மாதத்தின் இரண்டாவது பாடம் முதலாவது இஸ்லாமிய வரலாற்று சம்பந்தமாக சென்ற பாடத்தில் ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சிறப்புகள் அவங்களை பற்றி கொஞ்சம் பார்த்தோம். இன்று அவங்களுடைய இஸ்லாத்துக்கான செய்த அவங்களுடைய சேவைகளும் அவங்களுடைய சிறப்புகளையும் கொஞ்சம் பார்ப்போம். உம்முல் முஃமினீன் ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எந்த அளவுக்கு உயர்வும் சிறப்பும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைத்திருக்கிறதோ அது கியாமத்து நாள் வரைக்கும் எந்த ஒரு பெண்ணுக்கும் கிடைக்காது, யாரும் அதிலே கூட்டாக முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபுவத்தை அவர்கள் தான் உண்மைப்பித்தார்கள். ஆண்களை விட முதல் முதலாக மனித வர்க்கத்திலே ரசூலுல்லாஹிக்கு ஈமான் கொண்டவர்கள் ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். மிக கஷ்டமான காலத்துல அவங்க ரசூலுல்லாஹ் உதவியாக இருந்தது. இதே மாதிரி சிரமமான நேரத்துல இஸ்லாத்துக்காக வேண்டிய அனைத்து கஷ்டங்களை அவங்க சகித்து கொண்டது. அனைத்து கஷ்டங்களின் துக்கத்திலையும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதல் சொன்னது. இந்த தன்மைகள் இருக்கிறதே இதுல ஏனைய ரசூலுல்லாஹ்வுடைய மனைமார்கள் யாருமே கூட்டாகாத உயர்ந்த விசேஷ தன்மைகளாகும். அதன் காரணமாகத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், அல்லாஹ் சத்தியமாக எனக்கு ஹதீஜாவை விட சிறந்த மனைவி யாரும் எனக்கு கிடைக்கவில்லை. அவங்க எனக்காக வேண்டி எல்லா மக்களும் ஈமான் கொள்ளாம இருந்த நேரத்தில் முதல் முதல் என்னை கொண்டு ஈமான் கொண்டார்கள். மக்கள் என்னை பொய்ப்பித்த நேரத்தில் அவர்கள் என்னை உண்மைப்பித்தார்கள். மக்கள் தங்களுடைய பொருள்கள் எனக்கு செலவழிக்காத நேரத்தில் அவர்கள் எனக்கு தன்னுடைய பொருளை செலவழித்தார்கள். எனவே அவங்க இஸ்லாத்துக்காக வேண்டி தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார்கள். இஸ்லாத்தை பரப்புறதுக்காக தன்னுடைய உடல் பொருளை அவங்க செலவழித்தன் மூலமாக இந்த உம்மத்தின் மீதும் மிகப்பெரிய உபகாரியாக ஹஜரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருக்கின்றார்கள். அவங்களுக்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய கூலியை எங்கள் அனைவரும் சார்பாக அல்லாஹு தஆலா அவர்கள் அளிப்பானாக. ஆமீன். நுபுவத்துடைய 10வது வருடம் தன்னுடைய 65வது வயதுல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தானார்கள். மக்கால ஜன்னத்துல் முஅல்லா என்று சொல்லக்கூடிய கபரஸ்தான் அடக்கப்பட்டார்கள். இரண்டாவது விஷயம், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மூஜிஸா. ஹதர் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு யஹூதியுடைய அடிமையாக இருந்தாங்க. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வுடைய கூட தன்னுடைய காலத்தை கழிக்க அவங்க விரும்பினார்கள். இந்த செய்தி அவங்களுடைய எஜமானுக்கு கேள்விப்பட்ட நேரத்தில் அவன் சொன்னான், ஒரு கஷ்டமான ஒரு முடியாத ஒரு நிபந்தனை ஒன்று அவங்களுக்கு விட்டான். அது என்னன்னா, நீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்ணிக்கொண்ட 100 மரங்கண்டா 100 பேரிச்சம்பழங்களை நீங்க நாட்டணும். அது நல்லா அதை நீங்க கவனிச்சு வளர்க்கணும். பிறகு அது எப்ப அது காய்க்க தொடங்குதோ அதுக்கு பிறகு நீங்க உரிமையாளி ஆகிறீர்கள், உரிமையாகிறீர்கள், அடிமையிலிருந்து உரிமையாகிறீர்கள் என்று சொன்னான். இந்த செய்தி உண்மையிலே அப்படி ஒரு பேரிச்சம்பழம் மரங்களை நாட்டி அதன் தன்னுடைய பணத்துல பேரிச்சம்பழங்களை நாட்டணும், மரங்களை நாட்டணும், அது தோட்டத்தை அந்த மரங்களை வளர செய்து அதிலிருந்து காய்க்கக்கூடிய காலம் எடுக்கணும்னா பல வருடங்கள் எடுக்கும். இந்த செய்தி அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்ன நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு இல்ல மரங்களை நடக்கூடிய ஏற்பாடுகள் செஞ்சாங்க. தன்னுடைய முபாரக்கான கைகளால தந்த 100 மரங்களை நட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்தின் காரணமாக அந்த மரங்கள் ஒரு வருடத்திலேயே வளர்ந்து பலம் கொடுக்க தொடங்கிட்டு. இல்லாட்டி ஒரு பேரிச்சம்பழம் வளர்ந்து மரம் கொடுக்குறண்டா பழம் கொடுக்குறன்னு சொன்னால் பல வருடங்கள் எடுக்கும். அது ஒரு வருஷத்தில் அல்லாஹத்துல சுருக்கி கொடுத்தான். இது ரசூலுல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு மூஜிஸா. இது ஷமாயில் திருமதியில 3வது பக்கத்துல இந்த சம்பவம் பதியப்பட்டிருக்கின்றது. 3வது விஷயம், ஒரு ஃபர்து சம்பந்தமாக தொழுகையில சரியாக தொழுகிறது கட்டாயம் ஃபர்தாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துல நாளில முதல் முதல் தொழுகை பற்றி தான் விசாரிக்கப்படும். தொழுகை சரியாகிவிட்டன்னு சொன்னால் ஏனைய அனைத்து அமல்களும் சரியாகிவிடும். தொழுகை கெட்டுவிட்டால், தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் அனைத்து அமல்களும் கெட்டுவிடும், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இத்தொழுகை ஒரு தொழுகை என்ற கிதாபுல அல்லாஹ் முந்திரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்துல்லாஹ் இப்னு குர்த் ரலியல்லாஹு அன்ஹு தட்டும் 516வது ஹதீஸாக பதிவு செய்திருக்கின்றார்கள். அடுத்த 4வது விஷயம், ஒரு ஒரு துவா முசீபத்தில் நேரத்தில் ஓதக்கூடிய ஒரு துவா. எப்பொழுதோ ஏதாவது பிரச்சனைகள், கவலையான சம்பவங்கள், துக்ககரமான செய்திகள் கிடைச்சால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்ல வேண்டும்.
என்னுடைய கருத்து என்னென்றா, நாங்கள் எங்களுடைய குடும்பம், பிள்ளை குட்டிகள், எங்களுடைய சொத்து செலவு அனைத்தும் அல்லாஹுக்கு சொந்தமானது. மௌத்தானத்துக்கு பிறகு நாங்கள் எல்லா பக்கம்தான் திரும்பி போக போறோம் என்ற கருத்துல இந்த துவா இருக்கின்றது. சூரா பக்ரா 186வது ஆயத்தில் சொல்லியிருக்கின்றான். அடுத்த 5வது விஷயம், ஒரு முக்கியமான அமலுடைய சிறப்பு. இன்மை அடைகிறதுக்காக வேண்டி இன்மை தேடி பிரயாணம் செய்யறது ஒரு முக்கியமான அமல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த மனிதர் ஒரு பாதையில இன்மை தேடி வெளியாகின்றார் என்று சொன்னால், ஒரு இன்மை அடைகிற நோக்கமாக இருந்தால், அவருக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்துடைய பாதையிலே சேர்க்க கொடுக்கின்றார். இது முஸ்லிம் ஷரீஃப்ல ஹதரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு திட்டம் 6853வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 6வது விஷயம், ஒரு பாவம் சம்பந்தமாக குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நிச்சயமாக இந்த மக்கள் அல்லாஹுடன் செய்த உடன்படிக்கைகளை, தன்னுடைய சத்தியங்களையும் சத்தியம் பண்ணிட்டு அதை கொஞ்சம் காசு பணத்துக்காக அதை விற்று விடுகின்றார்களோ, இவர்களுக்கு மறுமையில எந்த பங்கும் கிடையாது. அல்லாஹு தஆலா அவரோடு பேச மாட்டான். கியாமத்துல நாளையில ரஹ்மத்துடைய பார்வைக்குன் அவர்களை பார்க்க மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். அவர்களுக்கு பயங்கரமான நோயினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறான். சூரா ஆல் இம்ரான்ல 77வது ஆயத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 7வது விஷயம், துன்யா சம்பந்தமாக குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இந்த மக்கள் எங்களிடத்துல வருவதை நம்பாமல் துனியாவுடைய வாழ்க்கை மீது பொருந்தி கொண்டு அதில் நிம்மதியடைந்து வாழ்கின்றார்களோ, மேலும் எங்களுடைய அத்தாட்சிகளை விட்டு மறந்து வாழ்கின்றார்களோ, அப்படியான மக்களுக்கு அவங்களுடைய செயல்களின் காரணமாக ஒதுங்கக்கூடிய இடம் நரகம்தான் என்றல்லாஹ் குர்ஆன்ல சூரா யூனுஸ்ல 7வது 8வது ஆயத்துக்கள் அல்லாஹ் சொல்கின்றான். 8வது விஷயம், கியாமத்தில் ஒரு காட்சி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் மர்மையுடைய பயங்கரமான காட்சிகளை பற்றி சரியாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், எனக்கு தெரிந்த விஷயங்களை நீங்களும் தெரிந்து கொள்வீர்கள் என்றால், நீங்கள் குறைவாகவே செருப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்று சொன்னாங்க. இது புகாரில அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு திட்டம் 6486வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கின்றது. 9வது விஷயம், குர்ஆனின் மூலமாக மருத்துவம் செய்யறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிக சிறந்த மருத்துவம் குர்ஆன் என்று சொன்னார்கள். இது இப்னு மாஜால அலி ரலியல்லாஹு அன்ஹு திட்டம் 3533வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கின்றது. என்னுடைய கருத்து என்றால், உலமாக்கு சொல்கின்றார்கள், குர்ஆனுடைய ஆயத்துக்களுடைய அர்த்தங்களை விளங்கி அந்தந்த நோய் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை பொதிந்திய ஆயத்துக்களை சந்தர்ப்பங்களை ஓதி வந்தன்னு சொன்னால், இதன் மூலமாக மருத்துவம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும். மேலும் சஹாபாக்களும் இந்த முறைப்படி அமல் செய்திருக்கின்றார்கள். அல்லது சூரா ஃபாத்திஹா போன்ற சூராக்கள் ஷிஃபா இருக்கின்றது. அல்லாஹ் தெளிவாக குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு, ஹதீஸும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவைகளை நம் ஓதுற மூலமாக ஷிஃபா கிடைக்கும். 10வது விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உபதேசம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அநியாயம் செய்யப்பட்டவருடைய பதுவா விட்டும் பயந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், அவனுடைய பதுவாவுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில எந்த திரையும் கிடையாது, நிச்சயமாக அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னாங்க. இத்திருமீதியில முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு திட்டம் 2014வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த விஷயங்களை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. எந்த எச்சரிக்கையில் சொல்லப்பட்டதோ அதை தவிர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.